இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான உலகத்தின் நுரையீரல் என்று சொல்லப்படும் அமேசான் காடுகளை பற்றி யாரும் அறியாத விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மல்ல பல பேருக்கு அமேசான் காடுகளை பற்றி சுத்தமா தெரியாது. ஆனா நம் உலகம் இன்று பல உயிரினங்கள் வாழ தகுதியா இருக்குனா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அமேசான் காடுகள்னு சொன்னா அது மிகையல்ல. Francisco Orellana என்ற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அமேசான் காடுகளுக்கு உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் இருக்காரு. அப்போ டப்புயாஸ் என்ற பெண் போர்வீரர்கள் அவரை தாக்கி இருக்காங்க. இவர் இத கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. இவங்க தாக்குன அந்த நொடி இவருக்கு ஒன்னு நினைவுக்கு வந்துச்சு. கிரீக் மித்தாலஜில ஃபெமேல் வாரியர்ஸ் அமேசான் என்ற இந்த போர் பெண்களை பற்றி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு குறித்துள்ளனர். பல ஆயிரம் வருடங்கள் கழித்தும் அந்த இன பெண்கள் அதாவது ஃபெமேல் வாரியர்ஸ் அமேசான் அந்த இடத்தில் குழுவாக இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற உண்மை அவருக்கு அப்போதான் தெரியவே வந்துச்சு. அதனால் தான் இந்த காடுகளுக்கு அமேசான் என்று அவர் பெயரிட்டார். அதை தான் நாம இன்னைக்கு கூட கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா அமேசான் காடு என்ற மிகப்பெரிய காட்டில் பல மறைமுகமான மர்மமான நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இந்த நிகழ்வுகள் என்னன்னு தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்கேயோ இருக்க இந்த அமேசான் காட்டை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். உலகத்துல உற்பத்தியாகிற ஆக்சிஜன்ல 20% அமேசான் காடுகள்ல இருந்து உருவாகிறது தான். உலகத்தின் 80% ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் அமேசான் காடுகளில் இருந்து தான் வருகிறது. நாம் உயிர் வாழ தேவையான காற்றும் உணவும் பெருமளவு அமேசான் காடுகளில் இருந்து கிடைப்பதால் மனிதர்களாகிய நமக்கு அத பத்தி கண்டிப்பா தெரியணும். 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு பேரியற்கை சம்பவம் தான் தி அமேசான் ஃபாரஸ்ட், தி லங்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அதோட மர்மங்களை பத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சம் இல்லாமல் பல அரிய வகை உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போகும் பதிவு இது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. March 2018 ஆர்கியாலஜிஸ்ட் அமேசான் காடுகள்ல போறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா 1250 ஆண்டு முதல் 1500 ஆண்டுக்குள் அங்க 10 லட்சம் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த 10 லட்சம் மக்களும் யூரோப்பியன் படையெடுப்புக்கு அப்புறம் அழிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அடுத்து அமேசான் காடுகள்ல தான் உலகத்தின் நீளமான ஆறு ஓடுது. அதுல ஒரு ஆற்றின் பெயர் தான் தி பாயிலிங் ரிவர். அந்த ஆறானது எப்பவுமே கொதிக்கிற தன்மையோட தான் ஓடிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 93 டிகிரி செல்சியஸ்ல அதோட சூடு இருக்கும். இந்த ஆற்றுக்குள்ள இறங்கனா மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி மரணம் நிச்சயம். அமேசான் காடு என்பது பல வகையான உயிரினங்கள் வாழும் இடமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்மளால நம்ப முடியாத பல அதிசய உயிரினங்களும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கோலியாத் பேர்ட் ஈட்டர். இந்த கோலியாத் பேர்ட் ஈட்டர் என்ற உயிரினமானது ஒரு ஸ்பைடர், அதாவது சிலந்தி. இந்த சிலந்தி 13 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இந்த சிலந்தியால் ஒரு பறவையை கூட வேட்டையாட முடியும், வேட்டையாடி விழுங்க கூட முடியும். அவ்வளவு வலிமை கொண்ட சிலந்தி அந்த காட்டுல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அடுத்து அமேசான் காடுகளில் தண்ணீரில் இருக்கும் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற இலை மீது ஒரு மனிதன் உட்கார்ந்தால் கூட அது அந்த வெயிட்டை தாங்கும்னு சொல்லப்படுது. இது அமேசான் காடுகளில் அதிகப்படியாக காணப்படுகிறது. இதை கேட்கவே மிக ஆச்சரியமாக உள்ளது. ஒரு இலையின் மீது ஒரு மனிதன் ஏறி உட்கார முடியுமா என்ற கேள்விக்கு ஆம் என்கிறது விக்டோரியா அமேசோனிக்கா. அடுத்து போட்டோ என்ற பறவை. இந்த பறவைக்கு என்ன சிறப்புனா இந்த பறவையை நாம பாக்குறது கடவுளை பாக்குறதுக்கு சமம். ஏன்னா இந்த பறவையை நாம பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு பறவை இருக்கிறதையே ஒரு எதிர்பாராத விதமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பறவை யார் கண்ணிலும் படாதவாறு எப்பவுமே மறைந்தே இருக்குமாம். இந்த பறவையால் பல நாட்கள் அசையாமல் ஒரே இடத்தில் இருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இப்படி ஒரு ஆச்சரியமான பறவை தான் அந்த காடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்து வாக்கிங் பாம் ட்ரீஸ்.
இதை கேட்ட உடனே என்னடா மரம் நடக்குமானு கேட்டா ஆம் இந்த மரமானது நடக்கிறது ஆனால் இது ஒரு இயற்கை சம்பவம் தான் அந்த மரத்தோட அடியில புதிய வேர் வரப்போ இருக்கின்ற வேர்களை தள்ளி விடுவதால் அது இன்ச் பை இன்ச் மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா வெறும் கண்ணல நீங்க இத பார்க்கவே முடியாது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க அங்க பல வருடங்கள் வெயிட் பண்ணனும் அப்பதான் அது 1 இன்ச்சாவது நகரும் ஏனா இது ரொம்ப ஸ்லோவான process அடுத்து நாம பார்க்க போறது ஜீசஸ் லிசார்ட் இந்த பல்லி வகையை சேர்ந்த உயிரினம் தண்ணீர்ல அதிவேகமா நடக்குது அதுக்காகவே இதுக்கு ஜீசஸ் லிசார்ட்ன்ற பேர் வந்துச்சு இத பார்க்கவே அவ்ளோ அருமையா இருக்கும் இயற்கையின் அழகை கொஞ்சம் ரசிக்கலாம் நீங்களும் பாருங்க அடுத்து ராஃபில்சியா என்ற மலர் இந்த மலர் மிக பெரியதா ஒரு மனிதனையே விழுங்க கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த மலருக்கு வேர் தண்டு இலை போன்ற எதுவுமே கிடையாது இவ்வளவு அரிதான இந்த மலர் அழிவின் விளிம்பில் உள்ளது இப்படிப்பட்ட அரிய வகை மலர்களை பாதுகாக்க எந்த ஒரு குழுவும் முன்வரவில்லை மாறாக அதனை அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்து இந்த அமேசான் காடுகளின் அடர்த்தி தன்மையால் அந்த காட்டு தரைகள் எப்பவுமே இருட்டா தான் இருக்கும்னு சொல்லப்படுது சூரிய வெளிச்சம் 1% தான் உள்ளே வர முடியுமாம் அந்த காட்டுக்குள்ள மழையே பேஞ்சா கூட அந்த தண்ணீர் தரையை தொடுவதற்கே 10 நிமிடங்கள் ஆகும் என கூறப்படுகிறது அவ்வளவு அடர்த்தி வாய்ந்த காடு தான் இந்த அமேசான் காடுகள் அடுத்து நாம பார்க்க போறது புல்லட் ஆண்ட்ஸ் ஒரு எறும்புக்கு ஏன் புல்லட் ஆண்ட்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் ஏனா இதுவும் ஒரு அரிய வகை உயிரினம் தான் ஒரு கன்ஷாட்டால ஒரு புல்லட் நம்ம உடம்புல போய் ஏற்படுத்துற வலியும் இந்த புல்லட் ஆண்ட்ஸ் கடிச்சு ஏற்படுற வலியும் ஒரே அளவுல இருக்கும்னு சொல்லப்படுது அதற்காக தான் இதன் பெயர் புல்லட் ஆண்ட்ஸ்னு வெச்சிருக்காங்க இப்படி ஒரு அரிய வகை உயிரினம் அந்த அமேசான் காடுகள்ல உயிர் வாழ்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இதுவரைக்கும் நாம பறவைகள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிரினங்கள் அமேசான் காடுகள்ல வாழறத பத்தி பார்த்தோம் அடுத்து இந்த அமேசான் காடுகள்ல பல வகையான பூர்வ குடிகளும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்றாங்க கிட்டத்தட்ட 21 மில்லியன் மக்கள் இங்க இருந்து உணவு உடை மருந்து போன்றவற்றை இங்கேயே தங்கி உபயோகிக்கிறதா சொல்லப்படுது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவ்வளவு எண்ணிலடங்கா உயிரினங்களையும் அழகையும் ஆச்சரியங்களையும் கொண்ட இந்த அமேசான் காடுகள் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு வருகிறது தினமும் மரங்கள் அழிக்கப்படுகின்றன தினமும் 135 விலங்குகள் மற்றும் செடிகளின் இனங்கள் அழிக்கப்படுகிறது ஒவ்வொரு செகண்டுக்கும் 1.5 ஏக்கர் நிலமானது அழிக்கப்படுகிறது இன்னைக்கு உலகம் வெப்பமயமாகிறதுல 30% இந்த அமேசான் காடுகளை அழிக்கிறதாலன்னு ஆய்வு சொல்லுது இப்போ நான் சொன்ன எல்லாமே கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல 40 வருடங்கள் கழித்து அமேசான் என்ற காடு இருந்ததற்கான தடையமே இல்லாமல் போய்விடும் இப்படி ஒரு நிலைமை மனிதர்களுக்கு வருமானால் அவர்கள் கடைசியில் பங்கஜ கஸ்தூரியை மூக்கில் சுவாசித்துக் கொண்டும் ஆக்சிஜன் மாஸ்கை முகத்தில் அணிந்து கொண்டும் தான் காலத்தை கடக்க வேண்டிய காலம் வரும் மனிதர்களாகிய நாம் நம்மளோட சுயநலத்துக்காக மரத்தை வெட்டுறது எதுக்கு சமம்னா உங்களுக்கு உணவு கொடுத்து ஊட்டி விட்ட கரங்களை நீங்களே வெட்டுவதற்கு சமம் இது அமேசான் காடுகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று இல்லை உங்க வீட்ல அல்லது உங்க தெருவுல அல்லது உங்க ஊர்ல இருக்க மரங்களை நீங்க வெட்டாதீங்க வெட்டுபவர்களை வெட்ட விடாதீர்கள் நீங்க மரம் நடுங்கன்னு நான் சொல்லல இருக்கிற மரங்களையாச்சு வெட்டாம பாத்துக்கோங்கன்னு தான் சொல்றோம் அதுவே போதும் இந்த வீடியோவை பார்த்து ஒரே ஒருத்தர் இனிமேல் நான் மரத்தையே வெட்ட மாட்டேன்னு முடிவு பண்ணா அதுவே எங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி தான் இது அன்லாக் தமிழின் அன்பான வேண்டுகோள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்